குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரவா கேசரியில் கட்டி ஃபார்ம் ஆகும். கிண்டுறப்ப கட்டியும் ஃபார்ம் ஆகாமல் ஒரு குயிக்கான டிப்போட எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் சூப்பர்வாக டேஸ்டியாக ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரவா 1 கப், சர்க்கரை 1.5 கப், முந்திரி, திராட்சை, நெய் 3 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 2 பவுடராக்கி வச்சுருக்கேங்க. இப்போ செய்முறையை பார்த்துடலாங்க. 1 கப் ரவைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தண்ணி நல்லா காயட்டுங்க. இப்போ ஒரு அகலமான வடைச்சட்டியில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுருங்க. நெய் நல்லா கொஞ்சம் உருகி வரட்டுங்க. நெய் உருகி வந்ததுமே நம்ம முதல் பார்த்தீங்கன்னா முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். முந்திரி 75% வதங்கட்டுங்க. பாருங்கள் முந்திரி நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இப்போ திராட்சையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். திராட்சை நல்லா வதங்கி வரட்டுங்க. திராட்சை எப்படி வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் டைப்பில் ஊதி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வதங்குச்சு அப்படின்னா கரெக்டாக வதங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. பாருங்கள் திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுமே அதே கடாயில் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோங்க. கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கங்க. ரவையை வந்து நம்ம ரொம்ப சகப்பாகவும் ஆக்கிடக்கூடாது, இல்லை அடிப்பிடிக்கவே விட்டுருக்கக்கூடாதுங்க. அதனால் நல்லா மணல் போல் இருக்கணுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா நல்லா ரவை வாசலாம் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி மணலாட்டம் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. இது தாங்க நான் சொன்ன டிப். பொதுவாக பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் ரவையை ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ரவையில் தண்ணியை ஆட் பண்ணுறப்ப எந்த கட்டியும் ஃபார்ம் ஆகாது, ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கலர்றதுக்கு. தண்ணி ஆட் பண்ணி முடிச்சு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க. கட்டியே இருக்காது பாருங்கள். இப்போ இதோடவே நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரை நல்லா கலரி விட்டுருங்க. கூடையே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்ல ஒரு ஸ்டிர் கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லாட்டி சர்க்கரை வந்து அடியிலேயே நின்றுக்கிட்டு அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஸ்டவ்வை வச்சுருக்கலாங்க. பாருங்கள் இப்போ சைடெல்லாம் கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டுட்டுருந்தீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. இந்த மாதிரி சர்க்கரை போட்டதுமே கொஞ்சம் திக் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இந்த கஞ்சி பதத்துக்கு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் இந்த முந்திரி திராட்சையோட ஃப்ளேவர் நல்லா ஃபுல்லாக அந்த கேசரியில் இறங்கியிருக்குங்க. நல்லா கலரி விட்டுருங்க. இல்லாட்டி முந்திரி திராட்சை ஒரே பக்கமாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள் கலரை கலராக வந்து ரவா வந்து திக் ஆகிக்கிட்டே வருது. அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா 1 கப்பு காய்ச்சின பாலை கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பால் ஆட் பண்ணுறப்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடுங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆறுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ரவை வந்து கெட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நீட்டாக வச்சு சர்வ் பண்ணிடலாம். டக்குன்னு இந்த ரெசிபி எவ்வளோ குயிக்காக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தீபாவளி ஸ்நாக்ஸாக கூட சூப்பராக இருக்குங்க. மேலும் தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாத்தையும் நான் இன்ஃபோ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடயே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் ஜாயின் ஆகிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.